யோவான் 8:18 சொல்லுகிறது, ஐசுவரியத்தை சம்பாதிப்பதற்கான ஆற்றலை உனக்குள் வைத்திருக்கிறார். உங்களுடைய வரம் என்ன, உங்களுடைய ஆற்றல் என்ன? பிறப்பிலேயே தேவன் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் எபிலிட்டி கொடுத்திருக்கிறார். அந்த எபிலிட்டியை எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் செய்ய வேண்டும். அவை உங்களுடைய தாளந்துகளை என்ன என்பதை யோசித்து பார்த்து உங்கள் தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்த. அதாவது நிறைய தவறான அபிப்பிராயம் என்னன்னா, என் தாளந்து பணம் சம்பாதிக்க, என் தாளந்து எனக்காக, என் தாளந்தை வச்சு நான் நல்லா மேலே வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. ராங் ஐடியா. உனக்கு தேவன் தாளந்தை கொடுத்திருப்பது தேவனை மகிமைப்படுத்த. அது உனக்காக அல்ல, ஏதோ நீ பணம் சம்பாதித்து நன்றாயிருப்பதற்காக அல்ல, உன் தாளந்துகள் தேவராஜ்யத்தை கட்டவேன். இன்னொரு ராங் ஐடியா என்னன்னா, இந்த ஊழியம்னா வெறும் சபையில செய்யக்கூடிய ஊழியம் தான் ஊழியம் நினைக்கிறாங்க. அது அல்ல. நீங்கள் உலகத்தில் என்ன வேலை செய்தாலும் அதுவும் தேவனுக்கு செய்யக்கூடிய ஊழியம் தான். நீங்க டீச்சரா இருந்தா அது கத்திரிக்கை செய்யற ஊழியம், நீங்க பிசினஸ் மேனா இருந்தா அது கத்திரிக்கை செய்கிற ஊழியம், நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் அது கத்திரிக்கை செய்கிற ஊழியம். அந்த ஊழியத்துல நீங்கள் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக.